शरदिन्दु सुंदर रुचि ही चेतसी जामे गिराम देवी अपहृत्य तमस संततम अर्थान अखिलान प्रकाशयतु। सर नायक सामान्य लक्षण बातो त्यागी कृति कुलीन कुलीन का शुचु को रूप रूप यवन उत्साही दक्षो दक्षो अनुरक्त लोक लोक तेजो वैधज्ञ शील वानेता शीलवान नेता नेता। सो இது வரைக்கும் பார்த்தோம், இப்ப அடுத்தது வந்து அதனுடைய கிளாசிபிகேஷன்ஸ் பார்க்கணும். நாலு விதமான, ஃபர்ஸ்ட் வந்து நாலு முதல்ல பிரிக்கிறார், மொத்தமா வந்து 48 டைப்ஸ் சொல்ல போறார். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் தீரோதாத்த, தீர உத்தத, தீர லலித, தீர பிரசாந்த அப்படின்னு நாலு பேதங்களை சொல்லி அந்த ஒவ்வொன்னுத்துக்கும் இப்ப டெபினிஷன் கொடுக்க போறார். சரியா? அதுல வந்து தீர உதாத்த இருக்கு ஃபர்ஸ்ட். தீரோதாத்த நாயகஸ்ய சத்வாரிம்ஷத் பேதாஹ பிரதர்ஷிதாஹ சந்தி ஆதௌ தாவது ஆதௌ தாவத் தீரோதாத்த தீரோ தீரோதத்த தீர லலித தீர பிரசாந்த பேதேன பேதா சத்வாரஹ சக பிரத்யேகம் தட்சிண திருஷ்டானுகூல சட பேதேன விபக்தஹ சன் ஷோடசாத்மக பவதி புனச்ச உத்தம மத்தியம அதம பேதா ஷோடச பேதஹ ஆகத்திய அஷ்டசத்வாரிம்ஷதை விபஜ்யந்தே அஷ்டசத்வாரிம்ஷத் பேதைஹி விபஜ்யந்தே ஏவம் நாயகஸ அநேக பேதஹ பேதாஹ சந்தி தே க்ரமேண ஆலோச்யந்தே உக்தம் ச சாஹித்ய தர்ப்பணே தீரோதாத்தோ தீரோதத்த ததா தீர லலிதஸ்ச தீர பிரசாத இத்ய இத்ய இதி அயம் உக்தஹ பிரதமஹ சதுர்வேதஹ பிரதம சதுர்வேதஹ. அதுல வந்து தீரோதாத்தனுடைய ஒரு லட்சணங்கள் ஆரம்பிக்கிறச்சு. அபிகத்தனஹ க்ஷமாவான், அதிகம்பீரஹ மகாசத்வஹ மகாசத்வஹ. அது ஒன்னொன்னா பிரிச்சுருங்கோ, சோ தட் இட்ஸ் ஈஸியர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொன்னும். ஹேயானு நிகூடமானஹ தீரோதாத்தஹ திருட விரதஹ கதிதஹ. சோ அவன் உத எல்லாத்துக்குமே தீரஹாங்கிறது உண்டு. தீரஹாங்கிற காமன் இது என்ன, ஒரு தைரிய சுவாவத்தோட இருக்கிறவனதான், ஆர் ஒரு ரொம்ப சஞ்சலமே இல்லாத அவனுடைய சுஸ்வபாவத்துல ஸ்திரமா இருக்கக்கூடியவனுக்கு தீரன்னு சொல்றோம். அதனால தீர, ஆனா அதே சமயத்துல உதாத்தஹா. தீரஹ தைரியவான், உதாத்தஹானா உன்னத ஸ்வபாவஹா, ஒரு ஐடியல் பர்சனாலிட்டி மாதிரி இருக்கும். பிரகிருதிகா உக்ரமான, ரொம்ப ஒரு ஃபியர்ஸ் பர்சனாலிட்டி, ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சன், அதுதான் தீரோதாத்தா. அவன் எப்படி எப்படி எல்லாம் இருப்பான்னா, அவிகத்தனஹா அவிகத்தனஹா விகத்தனஹா வந்து ஆத்மஸ்லாகா, தன்னையே பிரசம்ச பண்றது, அது இல்லாமல் இருக்கக்கூடியது. சோ ஆத்மஸ்லாகி யஹா ந பவதி சஹ ஏவ அவிகத்தனஹா, ஆத்ம பிரசம்சாங்கிறத பண்ண மாட்டான். அவனோட boosting yourself, yes boasting அது பண்ண மாட்டான். முதல்ல ரெண்டாவது கரெக்டர் அவனுக்கு க்ஷமாவான், க்ஷமா அஸ்மின் அஸ்தி, பொறுமையோட இருப்பான். க்ஷமாங்கிற ஒரு ஒரு கேரக்டர் அவனிடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அபகாரிணமபி அபகார சாமர்த்தியே சதி அபி தத் விமுகதா. சோ அபகாரிய ஒருத்த நமக்கு தவறு செஞ்சா அவனை வந்து அவனுக்கு திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்து, அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருந்தா கூட எடுத்துக்கிறான், பொறுமையோட இருக்கிறவன். யுதிஷ்டிரன் வந்து கிராதார்ஜுனத்துல அப்படிதான், துரியோதனன் நிறைய அவனுக்கு வந்து கெடுதல் பண்ணாலும் ரூல்ஸ் படி 13 வருஷம் காட்டுல இருக்கணுங்கிறதுனால பொறுமையா உட்கார்ந்துட்டு இருந்தார். சரியான சமயம் அடுத்தது அடிச்சு, அதனால யுதிஷ்டிரன் வந்து இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர் தீரோதாத்தா அப்படின்னு. க்ஷமாவான் ரெண்டாவது. மூணாவது கேரக்டர் அதிகம்பீரஹா ஸ்வரூபம். சோ அத்தியந்த கம்பீர ஸ்வபாவா, கம்பீரஹானா என்ன, இன்னொருத்தரால அறிய முடியாதபடிக்கு ஒரு டெப்த் இன் பர்சனாலிட்டி, அன்பேத்தமபிள், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ்ப் என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அவர் அப்படின்னு தெரியாது. அடுத்தது மகாசத்வா, சஹா மகாசத்வாங்கிறச்சு அப்பிரபாவித ஸ்வபாவா ஹர்ஷ சோகாதிபிஹி அனபிபூத சித்தஹா. மகாசத்வா ஒரு கிரேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர், நாட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த். இங்க எந்த ஒரு சோகமோ சந்தோஷமோ வந்ததுன்னா அலுங்காம இருப்பார், அதுதான் அனபிபூத சித்தஹா. அடுத்தது ஸ்தேயான், ஸ்தேயான்னா
அச்சிர கர்த்தவியேஷு அபி காரியேஷு அத்தியந்த ஸ்திரச்சித்தா. இந்த பரபரப்பா அஜிடேட்டடா இல்லாம ஒரு ஈக்குவானிமிட்டி இன் எவ்ரி திங், எந்த ஒரு ஒரு இம்பல்சிவ் நேச்சரும் இல்லாத யோசிச்சு சீக்கிரமா பண்ற காரியத்துல கூட ஒரு வந்து ரொம்ப ஒரு பிளானிங்கோட பண்ற விஷயம் பண்றவர் அதுதான் ஸ்தேயான்னுங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் நிகூடமானஹா, நிகூடமானஹா நிகூடம் மானம் அகங்காரஹா எஸ்ய, தனக்கு வந்து கர்வம் அப்படியே கொஞ்சம் அகங்காரம் இருந்தாலும் அதை வெளியில எல்லாம் காமிக்க கூடாது, ஒரு அடக்கத்தோட இருக்கிறவர் எனக்கு எவ்வளவு மானஸ்தான் தெரியுமோ அந்த மாதிரி வந்து வெளியில சொல்ற பர்சன் இல்ல, அத வந்து ஒரு அடக்கத்தோட தலைமையோட வினயத்தோட இருக்கக்கூடியவர். அடுத்தது திருடவிரதா அங்கீகிருத்திய காரியசிய நிர்வாகா, தான் அங்கீகரிச்சுருக்கிற ஒரு காரியம், தான் ஒத்துக்கொண்ட ஒரு காரியத்தை சரிவாறு முடித்து முடிக்கிறவருக்குதான் திருடவிரதான்னு பேரு. சோ சத்திய பிரதிஜா நாயகா தீரோதாத்தா கதிதா இத்தியர்த்தா. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நமக்கு ராமாயண ராம மகாபாரத சரியா. சோ நாயகே தைரியா சாத் மகாசங்கடே அபி பவேத் அபீருன கவடிஸ், கோழையா இருக்கக்கூடாது. அதனால எந்த ஒரு சங்கடமா இருந்தாலும் கோழையாக இல்லாமல் இருக்கக்கூடியதுங்கிறதுனால அந்த தீரத்வம்ங்கிறது எல்லாருக்கும் வரப்போறது. ததர்த்தம் சாதுர்வித்யம் பிரகடிதம் அஸ்தி தீரியஸ்ய, அந்த தீரத்வம் அப்படிங்கிறது. இப்ப தீரமா இருக்கிறச்சு அதுல உன்னத ஸ்வபாவத்தை காமிக்கலாம், இல்ல உத்தரவு ஒரு வேகத்தோட காமிக்கலாம், இல்லைன்னா அந்த ஒரு ஒரு மகா சங்கடம் வரைச்சே கூட அத எல்லாத்தையும் அனாயாசமா முடிக்கிற மாதிரி ஒரு தீர லலிதத்துவம்ங்கிறது ஒரு கேரக்டர். தீர சாந்தம்னா எதுலயுமே தன்னுடைய ஒரு பராக்கிரம வீரத்தையோ பிரஸ்தாபம் பண்ற மாதிரி காமிக்காத, இன் ஹிஸ் ஓன் ஒருத்தன் வந்து தீர சாந்தா அது வேற. ஒரு சன்னியாசி கூட இல்ல ஒரு பிராமணனுக்கு கூட அவனுடைய ஒரு ஸ்டேட்டஸுக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு தைரியத்தையும் காமிச்சுண்டு ஆனா தன்னுடைய ஸ்வஸ்வபாவமான சாந்தத்துவத்தையும் விடாம இருப்பான். அதுதான் அமுமேவ ஆதாரீகிருத்திய, இததான் ஆதாரமாக வச்சுண்டு நாயகசிய சாதுர்வித்யம் உத்தம். இது வந்து தீர உதாத்தஹானுடைய டெபினிஷன் ஆயிடுது. ரெண்டாவது தீர உத்ததஹாங்கிறதுக்கு போறாரு. தீர உத்ததஹானா எப்படி இருப்பான், ரொம்ப உக்ரமா இருப்பான். சோ மாயாபரஹா பிரச்சண்டஹா சபலஹா அகங்கார தர்ப பூயிஷ்டஹா, அகங்கார தர்ப பூயிஷ்டஹா பீமசேன ஒரு கேரக்டர். வேணி சமூகத்துல பீமசேனன் தீர உத்ததன். இதுல வந்து ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. மாயா பரஹா அப்படின்னா என்ன, மாயானா மாயா பிரதாரணா ஏமாத்துறது, அத வந்து குறியா இருக்கக்கூடியவர்கள் ஏமாத்துறது. நாட் ஒரு ஒரு கபட்டத்தனமா ரொம்ப கபடம்னு சொல்ல முடியாது, பட் ஏதோ ஒரு விதத்துல சாதுரியமா சாதுரியமா பண்றது, ஷோயிங் லீனிங் டுவர்ட்ஸ் சீட்டிங் ஆர் லீனிங் டுவர்ட்ஸ் மாயா அப்படி இருக்கக்கூடியவன். அடுத்தது பிரச்சண்டா உக்ரஸ்வபாவம், சபலஹான அஸ்திர பிரகிருதி, எப்படி அவருக்கு வந்து அங்க ஸ்தேயான்னு சொன்னாரு, இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஸ்திரமா கிடையாது. எவனாவது ஒருத்தன் எதையாவது சொல்லிட்டோம்னா ஆஹா விட்டேனா பாருன்னு கத்திய தூக்கிட்டு அத விசாரிச்சு யோசிச்சு நிக்கிறவன் கிடையாது. அஸ்திர பிரகிருதி. அடுத்தது அகங்கார தர்ப பூயிஷ்டஹா, ரொம்ப அகங்காரம் ஜாஸ்தி, தைரியம் இருந்தாலும் அதுக்கு ஏற்ப அகங்காரமும் உண்டு. அகங்கார தர்ப்பௌ பூயிஷ்டௌ பகுலௌ எஸ்ய சஹ அஹம் மகான் இது ஞான விசேஷ அகங்கார. அது வேற சுங்கிறது என்ன, சௌரிய வீரியாதி அதிசயா தர்ப்பஹானா, சி தர்ப்பத்துக்கும் அகங்காரத்துக்கும் டிஃபரன்ஸ் சொல்றாருங்க. அகங்காரம்ங்கிறது என்னன்னா நான் தான் வசத்தின்னு நினைப்பு, தர்ப்பஹாங்கிறது ஏராளமான ஒரு சௌரியம் வீரியம் இதெல்லாம் இருக்கக்கூடியது, பிரேவரி அதிசயம் அதிசயம் அதனுடைய ஒரு அதிசயம் இருக்கு. இது இந்த தர்ப்பமும் அகங்காரமும் பாகுல்யேன ஸ்திதௌ, அவனுக்கு ரொம்ப ஒரு கர்வம் ஜாஸ்தியா இருக்கும். மேலும் ஆத்மஸ்லாகா நிரதஹா, தன்னை பத்தியே புகழ்ந்துட்டு இருப்பான், ஏன் நான் எப்படி எல்லாம் காரியம் பண்ணேன் தெரியுமா, என்ன பார்த்து யாரு ஆச்சரியப்பட்டா தெரியுமோ இல்லையோ அப்படின்னு மகாவீர சரித்திரத்துல பரசுராமர் சொல்லுவார். அந்த மாதிரி
ஷண்முகனையே நான் வந்து இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாரு. ஏன்னா பரமேஸ்வரனுடைய சிஷ்யன் இல்லையானா அப்படின்னு அவர் வந்து புகழ்ந்து அதுல. சோ ஏவம் பூதா புருஷா தீர உத்ததா, இவர் தான் பீமசேனாதிகி மகாபாரதம். மகாபாரதத்துல பீமசேனன் தான் இந்த கேரக்டரோட கரெக்ட் இருப்பான். அதே மாதிரி மகாவீர சரித்திரத்திலயும் பரசுராமரை பார்த்தோம்னா நமக்கு அவர் வந்து எல்லா விதமான கேரக்டர்ஸையும் அவர் வந்து போர்ட்ரே பண்ணுவார் பியூட்டிஃபுல்லா. மகாவீரர் வந்து மகாவீர சரித்தம்னுட்டும் பௌபூதி எழுதினது அதுல இருக்கும். நெக்ஸ்ட் தீர லலிதா அப்படிங்கிற கேரக்டரை டிஸ்கிரைப் பண்றார். தீரா லலிதா ச தீர லலிதா நிச்சிந்தா மிருதுஹு அனிஷம் கலாபரஹா தீரஹா ஸ்யாத் இல்லையா? ஆமா ஓகே. மந்திரி வர்க்காதிஷு நிச்சிப்த காரிய பாரத்வாத் சிந்தா ரஹிதா அவருக்கு வந்து கவலையே இல்ல அப்படின்னா மந்திரி வர்க்காதிஷு மந்திரிகளிடத்துல தன்னுடைய காரியபாரத்தை விட்டுட்டு விட்டதுனால அவருக்கு கவலை இல்லாத இருக்கார். மிருதுகு கோமலஸ்வபாவகா கோமலஸ்வபாவகா. சோ ஒரு இதுக்கு தீர உத்தத்தாக்கு தீர லலிதாக்கும் ஆப்போசிட்டா பாத்துக்கணும் நம்ம. ஆமா அனிஷம் கலாபரஹ அனிஷம் கலாபரஹ நிரந்தரம் ராத்திரி திவம் கலாசக்தா நித்ய கீதாசு நிரதா யஹ ததா பூதா தீர லலிதா. எப்பத்தாலும் நிருத்தியம் நாட்டியம் கீதம் இவைகள்ல ராத்திரியும் பகலும் அவன் அந்த கலையை ரசிக்கிறதுலயும் அல்லது கலையை பர்சியூ பண்றதுலயும் இருந்துருப்பான் அவன் தீர லலிதா. இது வந்து ரத்னாவளிங்கிற நாட்டிக்கால உதயணன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதே உதயணனை வந்து பாசன் போடுறச்சு தீர உதாத்தகாவா போடுவார் தீரோதாத்தகாவா. இதுல சொப்னவாசவதத்துல வந்து கேரக்டர் போடுறச்சு தீரோதாத்த நாயகனா போடுவார். வேற ரத்னாவளியில வந்து ஸ்ரீஹர்ஷன் இதுவா போட்டிருப்பார் தீர லலிதாவா போட்டிருப்பார் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் தீர பிரசாந்தா சாமானிய குணைஹி பூயான் த்விஜாதிகோ தீர பிரசாந்தா சியாது. சாதாரண ஒரு குணங்கள் ஜாஸ்தியா இருக்கும். பிராமணன் முதலியவர்களை தான் வந்து ஒரு பிரின்சிபல் கேரக்டரா ஒரு நாடகத்துல உபயோகப்படுத்தினான்னா அந்த மாதிரி ஒரு பர்சன் ஹூ இஸ் ஹூ ஹாஸ் அ லாட் ஆஃப் ஆர்டினரி குவாலிட்டிஸ் தட் யூ அண்ட் ஐ பொசஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு நார்மல் பர்சன் மாதிரி இருக்கக்கூடியது. அதே சமயத்துல நார்மல் பர்சனா இருந்தாலும் ஒரு பெரிய சங்கடம் வரைச்சு ரொம்ப ஒரு தைரியத்தோட இருக்கக்கூடிய ஒரு பர்சன். பட் அட் தி சேம் டைம் ஹி வில் பி எ வெரி வெரி காம் பர்சனாலிட்டி. அது தீர பிரசாந்தா என்ன போடுறாருன்னு ஒரு இதுல இருக்கிறவர் பிரபோத சந்திரோதயத்திலயா இல்ல வேற ஏதோ ஒரு நாடகத்துல வந்து ஒரு ஒரு நாலாவது அந்த ஆசிரமத்துல இருக்கக்கூடியவர்கள் யாரா இருந்தாலுமே ஒரு சாந்த ஸ்வபாவத்தோட இருக்கிறவன். மாலதி மாதவ நாடகாதோ மாதவாதி அந்த மாதிரி ஒரு பர்சன் கேரக்டர். அதே மிருச்சகட்டிக்கத்திலயும் உங்களுக்கு வந்து சாருதத்தன் இஸ் ஆல்சோ லைக் அ கேரக்டர். சூத்ரக கவி எழுதினது மிருச்சகட்டிக்கம்னு ஒரு நாடகம், அதுல சாருதத்தன் இஸ் ஆல்சோ அ தீரசாந்தா. ஏவம் நாயகஸ்ய சதுர்பேதா கதிதா கிந்து ஸ்ருங்கார ரசே பிரத்யேகஸ்ய நாயகஸ்ய புனஹ சதுர்விதத்வம் சம்பவதி அதஹ ஸ்ருங்காரஸே சிரோதத்தாதீனாம் தட்சிண திருஷ்டானுகூல சடபேதான் ஷோடசபேதாக நாயகா பவதி. இப்ப ஒன்னுக்கு நாலு எப்படி பிரியறதுன்னா இது வந்து எல்லா ரசங்கள்லயும் அப்படி பிரியாது. ஸ்ருங்காராதி ரூபத்துவே பேதானு ஆக ஸ்ருங்கார ரச பிரதானமாக இருக்கக்கூடிய நாடகங்களுக்கு தான் இந்த ஒரு ஃபோர் ஃபர்தர் டிவிஷன் இது கிடைக்கும். அதர் ரசத்துக்கு நாலே நாலு தான் சாந்த லலித இந்த நாலு தான் இருக்கும். இப்போ இந்த நாலுமே அந்தந்த ஒரு ஸ்ருங்கார அவஸ்தைகள் வர்றச்சே
அவன் எப்படி பிஹேவ் பண்றானோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அவனோட கேரக்டர் கேரக்டரை இன்னும் ஃபர்தரா வி கிவ் ஹிம் அன் அனலைஸ் கேரக்டர் எக்ஸ்ட்ரா ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி போட்டு சொல்றோம் அது சோ தக்ஷிணா திருஷ்டா அனுகூலா அப்படின்னு நாலு விதமான நாயகர்கள் சோ 4 × 4 உங்களுக்கு 16 வருது சரியா षोडश प्रकाराः नायकाः भवति அவர் எப்படி ஹவு இட் வந்திருக்குன்னு சொல்ற எப்படி 16 வந்தது இப்ப என்ன எடுத்து தக்ஷிண தீரோதாத்த தக்ஷிண தீர உத்தத தக்ஷிண தீர லலித தக்ஷிண தீர பிரசாந்த இப்படி ஒவ்வொரு பதத்தையும் ஒவ்வொரு நாயகனோட சேர்த்து நமக்கு 16 வெரைட்டிஸ் வந்துடுறது இதுல வந்து இந்த நாலு வெரைட்டில இருந்துதான் இப்ப வந்து நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஆரம்பிக்க போறது சோ ஏஷு தூ அநேக மகிளாசு சமராகா தட்சிணா கத்திதா தட்சிணங்கிறதுக்கு இப்போ என்ன இது பல பெண்கள் புரியல இல்ல இல்ல நான் ஏஷுன்னு படிக்க ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் சோ அநேக மகிளாசு சமராகா பல பெண்களிடத்துல சமமாக ராகம் ஆசையை காமிக்க கூடிய ஒரு அரசன் அல்லது ஒரு நாயகன் அந்த நாயகனுக்கு வந்து தட்சிண நாயகான்னு பேரு அதுல எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு இப்போ ரைட்டா அந்த எக்ஸாம்பிள் படிங்க ஸ்நாதா திஷ்டதி குந்தலேஸ்வர சுதா வாரோ அங்கராஜ பிரிச்சுருங்க வாரோ அங்கராஜ ஸ்வசுஹு தியூதைஹி ராத்ரிஹி இயம் ஜிதா கமலயா தேவி பிரசாத்ய தப்பு இருக்குங்க நிறைய தேவிஹி பிரசாத்யா அத்ய ச இத்ய அந்தப்புர இந்த டெக்ஸ்ட பார்த்தேன்னா உங்களுக்கு ஈஸியரா இருக்கும் ஆமா மெட்டீரியல் ரொம்ப தப்பு இருக்கு இத்ய அந்தப்புர சுந்தரி பிரதிமயா விஜ்ஞாய விஜ்ஞாபிதே தேவேன அப்ரதிபத்தி மூட மனசா த்வித்ராஹ ஸ்திதம் ரைட்டா இதுல வந்து குந்தலேஸ்வர சுதா வார் சோ இதுல என்னன்னா ஒரு ராஜா ராஜா வந்து ஒரு ஒரு பிரதிஹாரி வந்து தன்னுடைய சகி கிட்டக்க சொல்றா அந்த ராஜா எப்படி பிஹேவ் பண்ணார் அப்படிங்கறத பத்தி ஒரு துவாரபாலிகாவோ இல்ல அந்த ராஜா இதுல வந்து ரெண்டு பேர் பேசிக்கிறான்னு வச்சுக்கோ அந்த புறத்திலயோ இல்லன்னா அந்த ராஜசபையில வாட் எவர் ஒரு தாக்ஷிண்ய குணத்தை எப்படி அவர் வந்து பிரகடனம் பண்றார் எப்படி அவர் தெரிவிக்கிறார் அப்படிங்கறத பத்தி ரெண்டு பேர் பேசிக்கிறார் என்ன தாக்ஷிண்ய குணம்னா பல பெண்கள் இடத்துல ஒரு ஆசை கொண்டவர் சமமான ஆசை கொண்டவர் சோ இங்க வந்து ஒரு பிரதிஹாரி அந்த புறத்துல எல்லா பெண்களை குறிச்சு ராஜாட்ட வந்து சொல்றா என்ன சொல்றா ஒவ்வொருத்தரை பத்தி அப்படின்னா குந்தலேஸ்வர சுதா குந்தலேஸ்வர குந்தல தேசிய ராஜபுத்திரி இருக்காளு அவளுடைய அந்த ராஜபுத்திரிங்கிறவ ஒரு பத்னி இந்த ராஜாக்கு பல ராஜானோ பகுவல்லபாக நிறைய பெண்கள் இருக்கலாம் அதனால குந்தலேஸ்வர சுதாங்கிறவள் என்னன்னா ஸ்நாதா திஷ்டதி ஸ்நாதாங்கிறச்சு ருத்து ஸ்நாதா அவளுடைய அந்த மந்த்லி இது முடிஞ்சு அவ குளிச்சுட்டு அவ இருக்கா அப்படிங்கறச்சு அந்த சமயத்துல அரசன் வந்து அப்ரோச் பண்ணணும்ங்கிறது ஒரு தர்மசாஸ்திரம் நியமம் அதனால தர்மசாஸ்திர நியமம் படி ஒரு பெண்ணை வந்து ரித்துஸ்நாதானா அவளை போய் அப்ரோச் பண்ணணும்னு பேரு சோ அதுக்கு அவ திஷ்டத்தி வெயிட் பண்றா ரெண்டாவது வந்து வாரஹா அங்கராஜ ஸ்வசுஹு அங்கராஜ ஸ்வசுகு அங்கராஜாவனுடைய தங்க இருக்காளு அவளும் உனக்கு இன்னொரு பத்னி அவளுடைய டர்ன் இந்த தரம் வாரஹா அப்படின்னா இன்னைக்கு நீ அவளை அப்ரோச் பண்ணணும்னு இன்னைக்கு அவளுடைய டர்ன் அதுக்கப்புறம் தியூதைஹி ராத்திரிஹி இயம் ஜிதா கமலையா கமலாங்கிற
पत्नी इनकी दूत ही गैम्बलिंग इन्नी नाइट अव वंदु जेयिच्चिरुका सो अंद पुरुषुक्कु नडुवुल ओरु गेम नडंदिरुक्कु अदुल वंदु इन्नीकि इवळोड टर्न नुट्टु अव जेयिच्चिरुका அடுத்தது தேவி தேவி பிரசாத்யாச்ச தேவிங்கிறது யாருன்னா உன்னுடைய பட்டமகிழ்ச்சி இருக்காளே அவளை நீ இன்னைக்கு சாந்தனப்படுத்தணும் ஏதோ ஒரு கோபத்தினால அவ வந்து முறுக்கி நிக்கிறா நீ போய் அவளை வந்து பிரசாத்ய இன்னைக்கு அவளை நீ சந்தோஷப்படுத்தணும் இப்படின்னு நாலு விதமான நாயிகாவை பத்தி டிஸ்கிரைப் பண்ண உடனே விஜ்ஞாய என்று அறிந்து கொண்டு சோ ஃபர்ஸ்ட் இந்த பிரதிஹாரி இந்த டோர் கீப்பர் என்ன பண்ணிருக்கானா நான் போய் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேனா தெரிஞ்சுட்டு அந்த புரஸ்தரிஹி பிரதி மயா விஜ்ஞாபித்தே சதி இந்த அந்த புற பெண்களை பத்தி நான் அரசன்ட்ட சொன்ன பொழுது விஜ்ஞாபித்தே தேவேன அரசன் என்ன பண்ணா அப்ரதிபத்தி மூட மனசா பிரதிபத்தின ஞானம் அப்ரதிபத்தின அஜ்ஞானம் என்ன பண்ணணும்னு தெரியாத மூட மனசா ரொம்ப ஒரு புத்தி கலங்கின மனதுடன் கூடினவரான அரசனால் த்வித்ராஹ நாடிகாஹ ஸ்திதம் ரெண்டு மூணு நாழிக அப்படியே ஒண்ணுமே பண்ணாத அவர் மௌனமா நின்று இருந்தாராம் ஏன்னா நாலு பேருமே இங்க சமம் நாலு பெண்கள் இடத்துலயும் சதுர்ஷு சதுஸ்ருஷு நாயிகாசு சம அனுராகத்வேன அவரிடத்திலையும் அவருக்கு வந்து ஒரு சமமான அனுராகம் இருக்கிற காரணத்தினால இவர் என்ன பண்ணார் அப்படியே ஒரு க்ஷணம் என்ன பண்றதுன்னு தெரியாத நின்னுட்டு இருந்தார் ஆமா ஸ்தம்பிச்சு போய் அப்படியே நின்னுட்டு இருந்தார் இதனால இப்ப என்ன தெரியறது நமக்கு அந்த ராஜா வந்து ஒரு தட்சிண நாயகன் அப்படிங்கறது நமக்கு சித்திக்கிறது தட்சிணநாயகனுக்கு லட்சணம் வந்து அநேக மகிழாசு சமராகா தட்சிணஹா கதிதா அதனால பல பெண்களிடத்தில் ஒரே விதமான அனுராகத்தை காமிக்கிறவர் தான் உங்களுக்கு துல்லிய அனுராகா அநேக மகிழாசு அநேக மகிழாசு சமராகா சமராக அதுல வந்து அநேகங்கறச்சு பல பேருன்னா ரொம்ப 25-30 எல்லாம் எடுத்துக்க கூடாது இங்க வந்து ஏதோ அதுக்குதான் கீழ அவர் அயோகோ த்ரி சதுஃப் பிரபிருத்திஷு ஏதோ ரெண்டு மூணு இப்ப நம்ம டிஸ்கிரைப் பண்றோம் அது ராஜாக்கெல்லாம் ரெண்டு மூணு பேர் இருப்பாளே ரெண்டு மூணு இல்ல நாலு நாயிகாவினிடத்தில் காமிக்க கூடிய ஒரு துல்லிய அனுராகம் இது வந்து ரொம்ப அழகா பிரதாப ருத்ரியர்ல எப்படி சொல்லுவாருன்னா அந்த அரசனுக்கு வந்து பிருத்திவி அதாவது பூமாதேவி லக்ஷ்மி சரஸ்வதி மூணு விதமான பெண்களிடத்திலயும் அவர் வந்து சமமா ஆசையை காமிச்சார் அப்படின்பா அந்த புறத்துல இருக்கிற ராணிகள்னு எடுத்துக்காத இந்த மூணு பேரை வந்து பெண்களா எடுத்துட்டு பூமாதேவி லக்ஷ்மி அண்ட் சரஸ்வதி பேருக்கும் சமமா தன்னுடைய அனுராகத்தை காமிச்சார் அப்படின்பா ஒரு கிளவர் தானே ஒரு பத்னியா இருந்தார் அதே சமயத்துல எப்படி தட்சிண நாயகன்ங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதுக்காக அப்படி சொல்லுவார் நெக்ஸ்ட் வந்து திருஷ்ட நாயகனுடைய லட்சணம் அர்ஜிதோ அபி ந லஜ்ஜிதஹ திருஷ்ட தோஷோ அபி மித்யாவாக்திதோ திருஷ்ட நாயகஹ கிருதஹ கிருதஹ அகஹ கிருதாகான அபராதம் செஞ்ச பொழுதிலும் நிஷங்கஹ கிருதஹ அகஹ அபராத ஏன சஹ கிருதாக கிருதாபராதஹ பிரியாயா சமக்ஷம் ஏன அபராதஹ கிருத அபி நிஷங்கஹ சங்காரஹிதஹ பிரியாயா தர்ஜிதஹ அபி வர்சித அபி ச லஜ்ஜிதஹ அபி ந லஜ்ஜித சமா போடணும் திருஷ்ட தோஷ யஸ்ய சஹ திருஷ்ட தோஷ பிரியாயா உத்காட்டிதஹ தோஷ அபி யஹ மித்யாவாக் யஸ்ய சஹ அத்யத்வக்தா திருஷ்ட நாயக கதிதஹ நிர்ஜ நிர்லஜ்ஜா ஸ்வபாவ
அயம் நாயகா. ஓ சரி சரி, இது வந்து வெறும் அந்த ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண போறான்னு நினைச்ச வெறும் வேர்ட்ஸ் வந்து இதுதான். அதே தான் வேண்டாம். சோ கிருதாகா அபி நிஷங்கா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திருஷ்ட நாயகனுக்கு என்ன தவறு செஞ்ச பொழுதிலும் அவன் வந்து நிஷங்கான ஒரு கவலையே இல்லாத இருக்கிறவன், சங்கா ரஹிதா. அடுத்தது தர்ஜிதா அபி ந லஜ்ஜிதா, ரெண்டாவது அவனை வந்து நம்ம பயமூர்த்தினா கூட அவனுக்கு வெக்கமே கிடையாது. அடுத்தது திருஷ்டதோஷா அபி, இந்த பெண் வந்து அவனிடத்துல ஒரு தப்ப சுட்டி காமிச்ச பொழுதிலும் அவன் மித்தியாவாக்கு போய் சொல்லிடுவான், அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு எதையாவது ஒரு பொய்ய சொல்லிடுவான். இப்படி இருக்கிறவன் தான் திருஷ்டஹா நாயகான்னு பேரு. இது டெக்னிக்கல் டேர்ம். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். அடுத்தது சகாசே மயி கிஞ்சித் தத்ர விதாது மக்ஷமதயா பாஷ்பம் சுஜந்த்யா சகேஹ ध्यात चेतसि कौतुकं वितनुते को अपि कोपो अपि वाम ब्रुवः. சோ இந்த இடத்துல வந்து யம் கஸ்யசித் திருஷ்டநாயகஸ்ய ஸ்வமித்ரம் பிரதி உக்திஹி. சோ ஒரு திருஷ்டநாயகன் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்டக அந்த நாயிகா எப்படி இருந்தாங்கறத பத்தி அவன் சொல்றான். ஷோணம் முகம் வீக்ஷ்ய, முதல்ல அவ ரொம்ப கோபத்துல இருந்தா, அதனால அவளுடைய ஃபேஸ் வந்து அப்படியே ரெட்டா இருந்தது. ஷோணம், சிவப்பான அவளுடைய முகம், முகத்தை பார்த்து விட்டு வீக்ஷிய விசும்பிதும் அகம் யாதகா சமீபம், அவளை வந்து முத்தமிடுறதுக்காக கிட்டக்க சென்றேன். சமீபம் யாதகா, அப்ப என்னாச்சு ததகா, அதுக்கப்புறம் அவ காலால என்ன உதச்சா, பாதேன பிரகிருதம், என்ன வந்து காலால உதச்சா, ததகா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா தம் திருத்வா, அந்த பாதத்தை சபதி திருத்வா உடனே அவளுடைய காலை நான் பிடிச்சுண்டேன். பிடிச்சுட்ட உடனே என்னன்னா சகாசே மயி, பிடிச்சுண்டே நான் வந்து சிரிச்சுட்டு இருந்தேன். அப்பொழுது சிரிச்சுட்டு இருக்கக்கூடிய என்னிடத்தில் தத்ர கிஞ்சிது விதாதும் அக்ஷமத்தையா, அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. இவளோ இந்த நாயிக்காவோ அவளுக்கு ரொம்ப கோபமா இருக்கு. அவனா அவளை வந்து முத்தமிடுறதுக்காக கிட்ட வரான், அதுக்கப்புறம் அவ காலால உதைக்கி போனான்னா காலை வேற பிடிச்சுட்டு அவன் சிரிக்கிறான். மயி சகாசே சதி, நான் சிரிச்சுட்டு இருக்கிற பொழுது அப்போ அவளால ஒண்ணுமே பண்ண முடியல அந்த இடத்துல. சோ தத்ர விதாதும் அக்ஷமத்தையா, எதுவுமே செய்யறதுக்கு அவளால அவளுக்கு இல்லாத பொழுதில் பாஷ்பம் சிருஜந்தியாகா, வெறும் கண்லேந்து ஜலம் வந்துருந்தது அவளுக்கு. அப்படிப்பட்ட பாஷ்பம் சிருஜந்தியாகா, கண்ணீரை விடுகின்ற வாம புருவகா, அழகான புருவங்களை கொண்டவளின் கோபகா அபி, கோபம் கூட சேதசி தியாயதகா சன்னு, என் மனசுல நான் வந்து அத பத்தி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது என்னன்னா தியாயதா சதகா மம, நான் அப்படியே அத பத்தி நினைச்சுட்டு இருக்கிறச்சே கௌதுகம் வித்தனுதே, எனக்கு வந்து ஒரு ஒரு ஆவலை எதிர்ப்பு உண்டு பண்றது. வித்தனுதே, அவளுடைய கோபமான முகத்தை பாக்குறச்சே கூட எனக்கு வந்து ஆவல் தான் ஜாஸ்தி ஆகிறதே தவிர இதுவா லட்சண சமன்வயம் பண்ணிட்டு இருக்கேன். சோ தர்ஜிதா அப்படிங்கறச்சு பயமுறுத்துறா, அவ காலால உதைக்கிறா, அப்படி இருந்த பொழுதிலும் இவன் வைக்கப்படாத இவன் சிரிக்கிறான். திருஷ்ட தோஷனா ஏதோ அவன் வந்து ஒரு பொய்ய சொல்றான் இல்லையோ அந்த இடத்துல, அந்த இருக்கக்கூடிய என்ன பார்த்துட்டும் அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. சோ அழறா, அது கூட எனக்கு மனசுல வந்து சந்தோஷத்தையும் ஆவலையும் தான் ஏற்படுத்திருக்கே தவிர அவனுக்கு வந்து வெறும் சொல்றான் எனக்கு துளி கூட வெக்கம் இல்லங்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. இட் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஷோஸ் அஸ் தட் அவனுக்கு வந்து வெட்கம் இல்லைங்க அப்படின்னு. இது வந்து திருஷ்ட நாயகன். நெக்ஸ்ட் வந்து அனுகூல நாயகனுக்கு வந்து என்னன்னா ஏக நிரதா,
அதாவது ஏகஸ்யாமேவ நாயிகாயாம் ஆசக்தா, ஒரே ஒரு நாயிகாவினிடத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவன் தான் அனுகூல நாயகா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அஸ்மாக்கம் சகி சகி வாசசி ந ருச்சிரே கிரைவேயகம் நோ நோஜ்வலம் ந உஜ்வலம் நோ வக்ரா கதி ருத்ததம் ந ஹசிதம் நைவாஸ்தி கச்சித் மதஹா கச்சின் மதஹா கிந்தத்வன்யே அபி ஜன அபி கிந்து அன்யே அபி ஜனாஹ வதந்தி கிந்து அன்யே அபி ஜனாஹ வதந்தி அன்யே அபி அனிபி ஜனாஹ வதந்தி சுப கோப்ய கோ அப்யஸ்ய பிரியோ நா அன்யதோ திருஷ்டிம் நிச்சித நிச்சிதபதிதி விஸ்வம் நியதா மன்யாமகே துஸ்திதம். சோ அஸ்மாகம் வாசசி ந ருச்சிரே கிரைவேயகம் ந உஜ்வலம் நோ வக்ராகதிஹி ஹசிதம் ந உத்ததம். இது வந்து ஒரு நாயிகா என்ன சொல்றான்னா, சகி தன்னுடைய பதி எப்படி தன்னிடத்துல ஒரு ஒரு ஆசைய காமிக்கிறான், தன்னிடத்துல மாத்திரம் ஒரு ஆசைய காமிக்கிறாங்கிறத சொல்றான். இவரே நான் வந்து அந்த நாயிகா சகிட்ட சொல்றான். சோ நாயிக்கா சொல்றச்சு, ஹே சகி அஸ்மாக்கம் வாசசி ந ருச்சிரே, என்னுடைய நான் போட்டு புடவையோ இல்ல ஒரு வஸ்திரமோ, நான் கட்டின் இருக்கிற ரெண்டு வஸ்திரமோ எனக்கு வந்து ஒன்னும் அப்படியே பிரமாதமாலாம் இல்ல. கிரைவேயகம் கிரீவான கழுத்து, கிரைவேயகம்ங்கிறச்சு கழுத்துல போட்டுக்க கூடிய ஆபூஷணம். சோ கழுத்துல இருக்கிற கண்டபூஷணம்ங்கிறதும் உஜ்வலம், அப்படியே பெரிய வைர நெக்லஸ போட்டு மினுக்கவும் இல்ல. நோ வக்ரா கதிஹி, என்னுடைய நடையில வந்து அப்படியே செடக்டிவா வாக் அந்த மாதிரி இல்லாமும் கிடையாது, ஒரு லலிதம் கிரேசஸ் அதுவும் கிடையாது. ந ஹசிதம், இல்ல ரொம்ப ஒரு மைல்டா சிரிக்கிறது அதெல்லாமும் இருந்ததா, அதுவும் ஸ்ருங்காரத்தில் ஒரு சேஷ்டைய தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மந்த ஸ்மிதம் புரிஞ்சு அதெல்லாமும் நான் பண்ணல. ந கஷ்டித்து மதஹா அஸ்தி, துளி கூட எனக்கு வந்து ஒரு உத்த தத்துவம், தட் இஸ் இந்த இது சொல்வா ஒரு கொஞ்சம் ஒரு அரகன்ஸ் காமிக்கிறான்னா, ஷீ இஸ் பிளேயிங் ஹார்ட் டு கெட் அப்படின்பா. சோ ஒருத்தி வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் ஹர், உடனே இட் இஸ் அன் அன்அச்சீவபிள் திங்ன்னுட்டு ஒரு நாயகன் வந்து ஹி வில் ட்ரை டு பர்சியூ ஹர் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மதஹா, ஒரு கர்வமும் இல்லை எங்கிட்ட. கிந்து அன்யபி ஜனாஹா வதந்தி சுபகோபி அஸ்யாஹா பிரியஹா ந அன்யதஹா. இது அவளோட ஒரு பெரிய பாக்கியம். மத்தவாள் என்ன சொல்றான்னா, அந்நேபி ஜனாக வதந்தி, மத்த ஜனங்கள் என்ன பத்தி என்ன சொல்றான்னா, அஸ்யாஹ பிரியஹா பதிஹி சுபகஹ அபி ந அந்யதஹ திருஷ்டி நிக்ஷிபதி. இவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு நாயிகா அவனிடத்துல அவன் அவன் வந்து ஒரு சுபகஹானா நாயகன் வந்து ஹி இஸ் எண்டோர்டு வித் சோ மெனி ஹேண்ட்ஸம் குவாலிட்டிஸ். சுபகா அபி ஈவன் தோ திஸ் பதிஹி திஸ் நாயகா, அவனுக்கு வந்து ரொம்ப ஃபார்ச்சுனேட் பர்சனா இருக்கான், பாக்குறதுக்கும் நன்னா இருக்கான், நிறைய வெல்த் இருக்கு, ஹி கேன் அட்ராக்ட் சோ மெனி அதர் லேடிஸ். இருந்தாலும் அந்நதா திருஷ்டி ந நிக்ஷிபதி, இன்னொருத்தியின் இடத்துல அவன் வந்து கண்ணை வந்து காட்டுறது இல்லை, பாக்குறது இல்லை, அவன் பார்வை இன்னொருத்தியின் இடத்துல விழறது இல்லை. இது யதா விஸ்வம் துஸ்திதம் மன்னி, அதனால இந்த நாடு நன்னா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற இந்த உலகம் வந்து கொஞ்சம் நல்ல விதத்துல இருந்துட்டு நாயகன் ஒரே ஒரு நாயிகா அவனிடத்துல பத்த பாவத்வாது, அவனுடைய பாவம் அவனுடைய இமோஷன்ஸ் அவளிடத்திலேயே கட்டுப்பட்டதாக இருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து இந்த இடத்துல அனுகூல நாயகனுடைய ஒரு டெபினேஷன் இது தெரியும் சரியா. பட் இதுக்கு என்ன உதாரணம் ஒண்ணு வைக்கலை, இதுதான் உதாரணம் அனுகூல நாயகன் இல்ல என்ன. ஓ இந்த ஸ்லோகம் எங்க இருக்குன்னா இல்ல அது சொல்லல, அது வந்து வியாக்கியானத்திலயும் போடல, இது என்ன இடத்துல இல்ல. சில சமயம் இவர் விஸ்வநாதர் என்ன பண்ணுவாருன்னா நிறைய இடத்துல இருந்து எடுப்பார், இன்னொன்னு அவர் கம்போஸ் பண்ணது அவ அப்பா தாத்தா தாத்தா எல்லாம் மம தாத்தா பாதைஹின்னு போட்டு அவளோட இது கொடுப்பார் அவர். இல்ல இந்த சுபாஷிதம் நிறைய காதா சப்தசத்தின் இருக்கும், சுபாஷிதம் இருக்கும்,
அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து எடுப்பா சம்டைம்ஸ் தே கோட் வேர் இட் இஸ் சம்டைம்ஸ் யூ டோன்ட் நோ வேர் இட் இஸ் பீயிங் டேக்கன் ஃப்ரம் இட் could also be இவரோட own composition ஆ கூட இருக்கலாம் ஓகே இருக்கலாம் தத்ர சடநாயகோ யதா ஷடோ அயம் ஏகத்ர பத்த பாவோ யஹ தர்சித பஹிரனுராகோ விப்ர அன்யத்ர கூடமாச்சரதி ஆசைய காமிக்கிறான் த்வயோரபி நாயிகையோஹோ பகிர்தர்ஷித அனுராகஹ வேறு ஒரு ரெண்டு பேர்கிட்ட வந்து வெளிப்படையா அவன் வந்து காமிப்பான் தன்னுடைய அனுராகத்தை ஆனா ஒருத்தினிடத்துலதான் வந்து அவன் மனசுக்குள்ள ஒருத்தர் இருக்கோ But at the same time, he will be flirting with 2-3 more people. Okay, okay. But Anyasyam Naikayam Gudham Vipriyam Acharati. So, which means he is actually doing something wrong to that other Naika. Other lady, yes. Naika. Vipriyam Angarche Apriyam Acharati. Ana Andha Innurthi Pennanidathil, Manasila Irukka Koodiyaval Idathil, அவன் வந்து தப்பா வந்து ஒரு நடந்துக்கிறான் தானே ஆயிடுறது பிகாஸ் ஹி இஸ் அவுட்வர்ட்லி ஷோயிங் ஹிஸ் ஃபீலிங்ஸ் டு சம் அதர் பீப்பிள் அது ஷடாஹ சோ தர்ஷித பஹிர் அனுராகஹ வெளியில பல பேருக்கு காமிக்கிறான் தன்னுடைய அனுராகத்தை அதனால மனசுல இருக்கிறவளுக்கு கூடம் மனசுல தன்னிடத்துல இருக்கக்கூடியவளுக்கு ஒரு விப்ரியம் ஆச்சரித்து கெடுதலை செய்கிறான் அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ படிங்கோ உதாரணம் யதா ஷடன் ஷடன்யஸ்ய அன்யஸ்யாஹ பிரிச்சுக்கணும் அந்த இடத்துல ஷட அன்யஸ்யாஹ காஞ்சி மணி ரணிதம் ஆகர்ண்ய சஹசா யதா ஸ்லிஷ்யன் யதா ஆஸ்லிஷ்யன் யது ஆஸ்லிஷ்யன் ஏவ பிரஷிதில புஜ கிரந்திஹி அபவஹ ததேத துவ ஆசக்ஷே த்ருதம் மது மயத்வாத் பஹுவச்சோ விஷேண ஆகூர்ணந்தி கிமபி ந சகி மே கணயதி அந்த நாயிகா வந்து என்ன சொல்றான்னா ஷடனான ஒரு நாயக்கனை குறிச்சு தன்னுடைய அந்த சகியினுடைய பேச்சு இது ஹே ஷட ஆஸ்லிஷ்யன்னு ஏவம் சஹசா என்ன ஒருத்திய வந்து ஆலிங்கனம் பண்ணிண்டு இன்னொருத்தியனுடைய ஒரு இடுப்பு ஒட்டியான சத்தம் கேட்ட உடனே நீ வந்து இந்த ஆலிங்கனத்தை வந்து அப்படியே கொஞ்சம் யூ ஹவ் லூசன்ட் யுவர் எம்ப்ரேஸ் சோ இத பத்தி நான் எங்க போய் சொல்றது ஏ சகே அப்படின்னு சொல்ற அவர்த்தி சோ ஷட கெட்டவனே தூர்த்த கெட்டவனே அன்யஸ்யா ஆஸ்லிஷ்யன்னு ஏவம் சஹசா நீ இந்த மாதிரி ஒருத்திய ஆலிங்கனம் பண்ணிக்கிற தட் இஸ் என்னுடைய சகியா ஆலிங்கனம் பண்ணிக்கிற தி ஆன்லுக்கர் ஹூ இஸ் தி ஃப்ரெண்ட் இஸ் டாக்கிங் டு நாயகா நாயிகா என் ஃப்ரெண்ட நீ வந்து இப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிற ரைட்டா ஆஸ்லிஷ்யன் சஹசா அதுக்கப்புறம் எது அன்யஸ்யாக இன்னொருத்தியனுடைய காஞ்சி மணி ரணிதம் அவளுடைய காஞ்சினா ஒட்டியானம் அந்த ஒட்டியானத்துல இருக்கக்கூடிய சதங்கையினுடைய ரணிதம் சத்தத்தை கேட்ட உடனே ஆகர்ண்ய பிரஷித புஜ கிரந்திஹி உன்னுடைய இந்த ஆச்சரணம் தவ உன்னுடைய இந்த செயலை பத்தி நான் எங்க என்னன்னு சொல்றது எங்க போய் சொல்றது இத பத்தி மே சகி த்ருத மதுமயத்வாத் பஹுவச்சோ விஷேண ஆகூர்ணந்தி கிமபி ந கணயதி ஏ சகிக்கோ அதாவது நாய் யார நீ வந்து இப்ப ஆலிங்கனம் பண்ணின்னு அவள் வந்து ஒண்ணுமே புரியல ஆகூர்ணந்தின்னா தலை சுத்தின் இருக்கு அவ ஏன் நான் மயங்கி போயிருக்கான்னு அர்த்தம் ஆகூர்ணந்தி மயங்கி போயிருக்கிறவளாக கிமபி ந கணயதி எதுவுமே அவள் வந்து திங்க் பண்ண முடியல ப்ராப்பரா என்னத்தினால உன்னுடைய த்வது பஹுவச்சோ விஷேண அப்படி இருக்கணும் சாரி நான் தப்பா பிரிக்கிறேன் மதுமய த்
त्वद् बहु वचो विषेण உன்னுடைய வச்சஸ்ங்கிற ஒரு பாய்சன், அந்த பாய்சன் எப்படி இருக்குன்னா திருத மதுமயம், ஒரு தேன் நிரம்பிய மதுமய, தேன் நிரம்பிய துவது உன்னுடைய பகு ஏராளமான வச்சக வார்த்தைகள் என்கிற விஷேன, விஷத்தை கொண்டதான அந்த வார்த்தைகளினால் ஆகூர்ணந்தி அப்படியே மயங்கி போய் இருக்கா. மே ந கணயதி, அவ என்ன நான் சொல்ற பேச்ச கேட்க போறாளா என்ன? ஒரு லட்சணம் பொருந்தினதாக இருக்கு. அப்ரியத்தை நீ பண்ற, ஒரு நாய்க்காட்ட நீ வந்து பத்தபாவமா இருக்க, இன்னொரு ஆலிங்கனம் பண்ணிக்கிற இங்க, அதனால நீ வந்து தப்பு பண்ற. சோ இது வந்து ஷடத்வம்ங்கிற ஒரு கேரக்டரை நமக்கு வந்து தெரிவிக்கிறது. இதுல வந்து ஷடத்துவம்ங்கிறது டைரக்ட் சீட்டிங்னா அது வந்து மனசுல இருக்கிறவளுக்கு சீட்டிங், இட்ஸ் ரொம்ப நேரம் சீட்டிங் தான். ஆக்சுவலி ஷடஹான தூர்த்தஹ, ஹி இஸ் எ சீட்டர், ஹி இஸ் எ பேட் பர்சன் தான் அர்த்தம். சரியா? அப்ப இது சோ ஏஷாம் ச த்ரைவித்யாது உத்தம மத்தியம அதமத்வேன. சோ உத்தம மத்தியம அதமம்னுட்டு இந்த இது அகைன் இன்டு த்ரீ வருது இல்ல, 16 × 3 = 48 ஆயிடுறது. சோ உத்தாஹா நாயக வேதாஹா சத்வாரிம்சத் ததா அஷ்டௌ ச, நாயக வேதாஹா சத்வாரிம்சத் ததா அஷ்டௌன் இருக்கு. அப்படின்னா சத்வாரிம்சத்துனா 40 plus ashtau 8, so totally 16 times 3 48 types of nayakargal iruka abrina desha mukta shodasha vedanam nu artham. Inda 40 16 types namba multiplied by 3 uttama madhyama adhamatve ama 16 × 3 adu evlo varudhu, chatvarimshat na 40 ashtau na 8, so 48 agiradhu nu solranga. Seriya?